வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் இன்னுமா இந்த ஜோதிட உலகத்தில் ஏமாற்றிக்கிட்டு இருக்கணும் அதாவதுங்க ஏமாத்துறக்கு எவ்வளவோ பிழப்புகள் இருக்குங்க நான் இல்லைன்னு சொல்லலைங்க நான் வந்து இந்த துருவக் கணிதம் சொல்லி ஒரு கடந்த எண்பது ஆண்டுகளாக ஜோதிடத்து மேல் நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்களை மடையன் ஆக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்தது இந்த துருவக் கணிதம்னு சொல்லி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு பதிவேற்றம் விளக்கமாக சொன்னேன் துருவ கணிதத்தில் எந்த அடிப்படையில் அண்ணே எத்தனை தம்பி எத்தனை மாமே எத்தனை அத்தை எத்தனை சித்தி எத்தனை சித்தப்பா எத்தனைன்னு இவங்க எழுதி வைப்பாங்க அதை எல்லா ஜோசியனும் அது தெரிஞ்சவன் பூரா சொல்லி அவன் நினைக்கிற அவனுக்கு ஜோதிடம் தெரியாது சத்தியமாக ஜோதிடம் தெரியாது ஜோதிடங்கிற வார்த்தையவே ஒருத்தனா ஒரு ஆளெல்லாம் சொல்கிறான் ஒரு எண்பது வயசு ஆள் ஜோதிடமே பொய்யின்னு ஒரு ஆள் திருநெல்வேலியிலேருந்து என்னை சொன்னான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் ஏப்ரல் எட்டாம்தேதி ஒரு வீடியோ போட்டு அது பிரச்சனையாகி அப்புறம் அது திருப்பி எடுக்க சொல்லிட்டாங்க எடுத்துட்டேன் என்னான்னு கேட்டிங்கன்னா துருவக்கணித சொல்லி மக்களை நம்ப வச்சு இன்னமும் பத்து பேர் நூறு பேரை கூட்டம் போட்டு கிராமத்தில் சோதிடம் சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்களே இந்த ஜோசியங்க இவங்கள நம்பி பத்து பொருத்தம் பார்க்குறேன் திருமணம் பொருத்தம் பார்க்குறேன் இதெல்லாம் சரியில்லைன்னு லாயக்கலைன்னு தூக்கி எரிஞ்சு இன்னமும் சேட்டை பண்ணுறாங்களே இந்த திருடைங்க இந்த துருவக்கணித கேவலம் இல்லை கேவலம் இல்லையா போ கொள்ளையடிக்கிறதுக்கு எவ்வளவோ தொழில் இருக்குது எவ்வளவோ இருக்குது போகலாம்ல நான் தான் கொண்டு வந்துட்டேன்ல பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டம் கொண்டு வந்து இது எவ்வளோ தூரத்துக்கு இதில் செய்திகள் உண்மையாக இருக்குது இதை எப்படியெல்லாம் நீங்கள் சொல்லலாம்னு சொல்லி புக்கில் எழுதினேன் இப்போதெல்லாம் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் தொழில்முறை முறை கல்வியாகவே வாங்கன்னு சொல்லி ஒன்றும் ஜோதிடத்து மேல் ஆர்வம் உள்ளவங்களுக்கு அழகாக விளக்கி இருக்கேன் ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்லாம் ஃபீஸ் இல்லைங்க அதை விட அதிகம் ஏன்னா அவரை முழுமையான ஜோசியராக மாற்றுறோம் ஐயாயிரம் கொடுங்க பத்தாயிரம் கொடுங்க உங்களுக்கு ஜோதிட கலையை கற்றுத்தார் என்ன கற்றுட்டு இந்த கணியத்தை எழுதி அந்த பத்தில் அந்த நூறில் அந்த ஆயிரம் திருடங்களோட இவனையும் சேர்த்து ஆயிரத்தி ஒன்றாவது திருடனா தன் மாணவனை மாற்றுவான் அதாங்க ஒரு கேவலம்னு தெரிஞ்சிருச்சு அதாவது பல்கலை படிப்புக்கு போகாத வரைக்கும் அவங்க தான் ஞானிகள் அவர்கள் தான் சித்தர்கள் அவர்கள்தான் அறிவாளிகள் உனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும்லாம் சவால் விட்டாங்க நான் சொன்னேன் எனக்கு எல்லா என்னுடைய ஜோதிடத்தில் எனக்கு தெரியும் வேணாம் வாங்க நீங்கள் சொல்கிறத பூராமே சேலஞ்சு பண்ணுவோம் எந்த ஜோதிடமாக இருந்தால் என்ன பொய் எல்லாத்துலேயும் பொய் தானே அது என்ன தனியாக உண்மையாக வந்துடும் உண்மைங்கிற ஜோதிடத்தில் எப்படி எதிர்கால பலனை சுட்டி காட்ட முடியும் எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியுமே பரிகாரம் சொல்கிறது தோஷங்களை சொல்கிறது எதுவும் மாற இல்லை எல்லாத்தையும் சொல்லி கல்யாணத்தை தாமதம் இன்னமும் பண்ணுறாங்க இந்த துருவக்கணித ஜோசியங்க போனோன்னே அம்மா பையனுக்கு ஒரு தம்பி தான்மா இருக்கான் மாமான்லாம் கிடையாதும்மா நீங்கள் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் அம்மா கூட பிறந்தவங்க அப்பா கூட பிறந்தவங்க அவன் ஒன்றும் பொண்ணு ஒன்றுமா இந்த ஜாதகத்தோடு அந்த ஜாதகத்தெல்லாம் சேர்க்க முடியாதுமா இது கடுமையான தோஷத்தில் இருக்குமா பையனுடைய ஜாதகம் நீங்கள் பொண்ணை பெற்றிருக்கீங்க இதையும் சேர்க்கணும்னு சொல்லி கல்யாணத்தவே தடுத்து விட்டுருவான் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது எங்கள் ஒரு திருமண முறை அமைப்புள்ள ஜாதகம் இப்படி கோல் இருந்தால் அவனுக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னு யாரையாவது ஒருத்தவங்கள ஒரு இந்த தமிழ்நாடு உலகத்தில் இருக்கக்கூடிய ஜோதிட விற்பனர்கள் பெரிய ஆளுகள்னு சொல்லக்கூடியவங்க யாராவது ஒருத்தவங்களை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் கற்றறிந்த அறிஞர் அமைதியாக ஆய்வு செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பேரறிஞர்கள் எல்லாருமே இதெல்லாம் சொ சொல்ல கிடை கிடையாதுங்க அப்படின்டுவாங்க ஏன்னா எங்களுக்கு ஏழாம் பாவாதிபதி எங்கே இருந்தாலுமே பலதார யோகத்தை தான் தருமே தவிர ஒருதார யோகம் கிடையாது அப்படி பார்க்கும்போது இவங்க இது இது வந்து இருதார யோக ஜாதகம் அதனால் இதெல்லாம் செய்யக்கூடாது நல்லாவா இருக்குது அப்போ உண்மையிலேயே எங்களுடைய கஸ்டமர்கள் என்ன ஆகிடுறாங்க எங்கள் பேச்சை கேட்டு அவங்க கொஞ்சம் தைரியம் அடைகிறாங்க எசகு பெசகாக உங்களை மாதிரி இந்த திரு துருவக்கணித திருட இங்கிட்ட போயிட்டா சிக்கலாகி மாட்டுவாங்க முதல்ல அந்த பத்து பொருத்தங்கிறதே பொய் பல தடவை அதை நிரூபிச்சிட்டோம் ஜாதக பொருத்தம் அது அதை விட பொய் ஒருத்தவங்க கேட்குறாங்க லக்னம் பொம்மும் ராசியும் ரெண்டு பேருக்கும் ஒரேதாக இருக்கே அந்த பொருத்தம் லக்ன பொருத்தம் வருமா லக்னமும் ஆறு இருக்கே சார் அது திருமணம் செய்யலாமா எங்க லக்ன பொருத்தம் கிடையாது ஜாதக பொருத்தம் கிடையாது கோள்கள் பொருத்தம் கிடையாது ராகு கேதுக்கு கிடையாது செவ்வாய்க்கு கிடைக்கு எதுக்குமே கிடையாங்க செவ்வாய் தோஷம்னு அந்த ஜாதக சந்திர ஜாதக சந்திர சந்திரகாவியங்கிறதுக்குள்ளே கவி காளிதாசன் சொன்னாருன்னு சொல்லி ஒரு புருடாவை சொல்லி உள்ளே ஒரு பாடலை இருப்பாங்க உண்மையில் அதெல்லாம் கிடையாது நிப்பாட்ட போகிறீங்களா நீங்கள் பொருத்தம் பார்த்து கல்யாணம் ஆகாததை கெட்டு போக போகிற கல்யாணத்தை நிப்பாட்டிடுவீங்களா இல்லை டைவர்ஸ் கோர்ட்டுக்கு போக முடியாமல் தடுத்துட முடியுமா நடக்கலை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உண்மையான ஜோதிடத்தை சொல்லணும்ல திருமண முறையில் இந்த துருவ கணிதம் இன்றைக்கி நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொஞ்சம் மக்கள் என்கிட்ட வந்தாங்க பழையபடி இந்த சாக்கடைக்குள்ளே போய் விழுந்துட்டாங்க மக்கள் ஆகா இந்த ஜோசியர் போனோன்னு புட்டு புட்டு வச்சிடுறாரு புட்டை வச்சு விட்டுறாருன்னு சொல்ல முடியுமாங்க எங்க நாங்கள் பிறந்த காலத்தில் எட்டு பேர் பத்து பேர்னு பிறந்த காலத்தில் கூட அவன் சொல்கிறான் நான் கூட நான் எப்படி திருடுறா எப்படி பொய் சொன்னான்னு சொல்லி கேட்டான் அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறோம் ஜாதகம் எழுத கொடுக்கும்போது இவன் கேட்பாரான் அது நோட்டில் எழுதுன ஜாதகத்தில் தான் நல்லா சரியாக இருக்குமா ஏன் இந்த திருட்டு வேலையை பார்க்குறேன் ராசி நவாம்சம்னு ரெண்டு கட்டம் போட்டுக்கிட்டு எழுதுகிற ஒரு சாதாரண கணிதம் அமைப்புங்க அதை வச்சுக்கிட்டு திரு இது துருவ கணிதம் மாப்பிள்ளையை கேட்குற மாதிரி இல்லை மாமா நாங்கள் துருவ கணிதம் எழுதின்னா எங்கள் ஜாதகத்தெல்லாம் பலன் சொல்ல ஏற்றுக்கவே மாட்டாங்க இந்த மக்களுக்கு எங்கள் நம்மக்கிட்டே வந்து பலன் கேட்டால் பரவாயில்ல நீ சுற்றி சுற்றி ஊரெல்லாம் பலன் கேட்பேன் அவன் நல்லது சொல்ல மாட்டானா அவன் நல்லது சொல்ல மாட்டானான் என்ன இருக்கோ அதை தெளிவாக சொல்ல சொல்லி நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க நாங்கள்லாம் சொல்கிறோம் ஆனால் இவங்க வர்றவங்களுக்கு வந்து துக்கம் தீரணுங்கிறான் காலம் தானே துக்கத்தை தீக்கும் அதுக்கு இவங்க தயார் இல்லை மக்கள் உடனே அந்த அந்த ஜோசியம் சொல்கிறான் இந்த ஜோசியம் சொல்கிறான் மதுரையில் எல்லாம் பூரா எக்கச்சக்கமான அமைப்புகள் இவங்க ஒரு பெரிய குளம்ங்க அப்படியே தமிழக ஜோதிடத்தை முட்டாளாக்கி இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்கான் இன்னமும் இந்த கேடி ஜோதிடம் ஓடுது எங்கள் நாடி ஜோதிடங்கிற கேடி ஜோதிடம் மக்கள் தேடி போகிறாங்களே அதுக்கு புதுசாக இப்போ ஓலைச்சுவடின்னு போட்டு வச்சுக்கிட்டேன் ஓலைச்சுவடி ஜோதிடம் ஏன்டா அப்படி அதெல்லாம் தேவையாங்கண்ணா பாருங்கள் சார் இவ்வளவு நவீனம் இவ்வளவு சயின்ஸ் வந்தால் பின்னாடியும் இந்த ஜோதிடத்தில் என்னத்தையாவது சொல்லி மக்களை அப்படியே கல்யாணம் பண்ணாமல் இவனுக்கு தேவை பரிகாரம் சார் இவைய ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் பரிகாரம் பண்ணி பணத்தை பிடுங்கணுன்ற அடிப்படையில் செய்கிறான் இன்னமும் ஏமாறுறாங்க சார் மக்கள் இன்னமும் இந்த துருவ கணிதம் போன உடனே பார்த்த உடனே அவர் விவரம் சொல்லிடுவார் எப்படி சொல்லுவார் என்ன க டேய் பெரிய கணக்கு சார் இது இவங்க பூரா திருடைங்க சார் ஏமாத்துறாங்க இன்னமும் இது நடக்குது சார் என்ன பண்ண சொல்கிறீங்க திருமண பொருத்தம் பார்த்து தான் திருமணம் பண்ணணுன்ற மக்கள் முடிவில் இருக்கப்போ சரி நீங்கள் பார்க்கக்கூடிய ஜோதிடர் எவனாவது உருப்படியானுன்னா அயோக்கியர்கள் அப்புறம் எங்கிட்ட நீங்கள் திருமண பொருத்தம் பார்த்து நமக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நல்ல மாப்பிள்ளையை நீங்கள் கொண்டுட்டு வந்துருக்கீங்கன்னா கொஞ்சம் பணம் ஏங்க பொருத்தமாக பார்த்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறதுக்கு நான் மாப்பிள்ளையை பாருங்கள் நீங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளையை நல்லா பாருங்கள் பிடிச்சிதான் உங்கள் ஜாதகத்தை அவங்ககிட்ட அவங்க ஜாதகங்கிட்டால் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்கள் அதுக்கப்புறமேலே நம்ம பார்க்குறோம் மாப்பிள்ளை ஜாதகம் நல்லா இருக்குதுன்னா கல்யாணம் பண்ணி வப்பா பத்து ஜாதகத்தை தூக்கிட்டு போய் எது பொருந்துதுன்னு பாருங்கள் அப்புறமேல நான் கல்யாணத்துக்கு போகிறேன் எப்படி நாங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறோம் பொருத்தம் இந்த பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் இவ்வாறு அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் இவ்வாறு இருக்குது எனவே ரெண்டு ஜாதகத்தினுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டிங்க தைரியமாக திருமணம் செய்ங்க எங்க எட்டாம் பாவம் வேலை செஞ்சு எட்டாம் பாவத்தையே வேலை செஞ்சு கல்யாணம் பண்ணலையா ஆறாம் பாவத்தை வேலை செஞ்சு கல்யாணம் நடக்கலையா பன்னெண்டாம் பாவத்தை ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூணு பாவம் வேலை செஞ்சு திருமணங்கள் நடக்கலையா எதிர்காலத்தில் அந்த திசைகள் வந்து அவங்க வாழலையா எல்லாமே ஒரு சகிப்புத்தன்மையுடன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தானங்க வாழ்க்கை ஓடுது ஜோசியர்கள் கெடுத்துருவாங்கங்க இந்த ஜோசியர்கள் இந்த துருவ கணித ஜோசியர்கள் அண்ணன் எத்தனை தம்பி எத்தனை கரெக்டாக துல்லியமாக மாமே மச்சனை எல்லாம் சொல்லிட்டான்னு சொல்லி எவன் சொல்கிறானோ அவன் சோதிடமே தெரியாத முழு திருடை கிட்டே உங்கள் பிள்ளைய வாழ்க்கையை கொண்டு போய் கொடுக்குறீங்கங்க அதுக்கு மேலே உங்கள் விருப்பங்க இதெல்லாம் கணிதத்திலே சொல்ல முடியாதுங்க எவ்வளவு நான்லாம் சொன்னால் நான்லாம் என் சொத்துக்களை பூராமே எழுதி கொடுத்துருவேங்க ஏன்னா அந்த வித்தை எனக்கு தெரியலை அது ஒரு திருட்டு வித்தை கம்ப்யூட்டரில் அடித்து ஜாதகத்தை கொண்டு போய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவன் வண்டபாலம் சொல்லுவேன் இந்த இதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் எங்களுக்கு நோட்டு புத்தகத்தில் இருக்கிறது தான் வேணும் ஏன்னா நோட்டு புத்தகத்தை எழுதும்போது இவன் விவரமெல்லாம் எல்லாம் என் கேட்டு அதில் எழுதி வச்சுக்கான் குறி வார்த்தையில் அதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க இன்னமும் திருமணம் செய்யாமல் எல்லோரும் தவிக்கிறீங்க அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் மக்கள் என்ன சொல்லிக்கிட்டு தான் போய் என்னை நாலு பேர் வருவேன் நாலு அயோக்கியை திட்டு போய் வந்து என்னை திட்டி எழுதுவேன் அவனை இவனேன்னு செய்கிறது அதெல்லாம் நான் எடுத்து விட்டுத்தான் ஆகணும் பூரா திருடைங்க பெரிய பெரிய ஆளுந்தான் டிவிலெல்லாம் பேசுவேன் எல்லா பேரும் திருடுங்க ஒருத்தன்லாம் பெரிய இதுன்னு சொல்லிக்கிட்டு பொய் பொய்யா பேசியெல்லாம் என்னென்னமோ வலுவெல்லாம் சொல்லிட்டுருவாங்க எல்லாருமே பூராமே அறவேக்காடுகள் நம்ம வாய் சொல்லறதுக்கு நமக்கு வாய் கூசுது எவ்வளவோ சண்டை போட்டாச்சு இதை எப்படியாவது சரி பண்ணுன்னு தான் பழைய எப்படி சொன்னேன் நான் கொஞ்ச நாள் நான் வீடியோ போடலை இந்த இந்த துருவ கணித திருட்டுத்தனத்தை பழையபடி எந்திரிச்சிட்டாங்க எல்லார் கல்யாணத்தையும் நிப்பாட்டுறாங்க இந்த மக்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இவங்களை எப்படி தான் புரிய வைக்கிறதுன்னு தெரியலை சோதிடம் பார்க்க தெரியாதவன்ட்ட போய் தன்னுடைய மகே மக வாழ்க்கையை கொடுத்தா விளங்குங்களா பார்த்துக்கோங்க மக்களே இது உங்கள் முடிவு தான் நன்றிங்க நம்ம சரிமா அவன் சொல்ல சரியில்லைன்னு சொல்கிறான்னா அவன் போட்டோம் அவன் ரெண்டு முட்டாள்கிட்ட ஜாதகம் பாட்டு வந்து சரியில்லைன்னு சொல்லுவாங்க நம்மையே அதை எங்க உலகத்தில் வாழ்கிற மக்களில் ஒரு ரெண்டு கோடி பேர் அல்லது மூணு கோடி பேர் பொருத்தம் பார்ப்பீங்களா ரெண்டு கோடி பேர் பார்ப்பீங்களா மீதி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேருமே இந்த பொருத்தம் பார்க்கலைங்க கேரளாவில் பார்க்கல கர்நாடகா கிடையாது ஆந்திரா கிடையாது நார்த் இந்தியா கிடையாது இந்தியாவை விட்டுட்டு எந்த நாட்டிலையுமே இந்த அமைப்பே கிடையாதுங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆம்பளை பொம்பளையை பார்த்து கல்யாணம் பண்ணுவோம்னா அதை நல்லா விசாரித்து அவங்கள குடும்பத்தை பார்த்து அவங்களுடைய செல்வங்களை பார்த்து அவங்க அறிவுகளை பார்த்து திருமணம் பண்ணுவோம்னு நினைக்கிறத விட்டு விட்டு ஏன்னா அதுவும் செய்யலாம் எதிர்காலம் என்னங்க ஜாதக ரீதியாக சொல்லுங்க கேட்டுட்டு போகிறத விட்டுட்டு பொருத்தம் இவங்க நல்லா தான் நல்லா இருப்பாங்கன்னு இன்னும் இந்த ஜோசியப்பேள் உங்களை ஏமாத்துறாங்களே நான் தான் பொருத்தம் எனக்கெல்லாம் அனுப்புகிறாங்க நான் ஜாதக பலன்களை அப்படியே சொல்லியே அனுப்பிச்சேன் முதல்ல உங்கள் ஜாதகம் எதோ ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அதை பற்றி நீங்கள் முழுசா மோலை தெரிஞ்சிக்கோங்க அதுக்கப்புறமேலு எய்தாப்பில் இருக்க ஜாதகத்தை வந்து வாங்கி நம்ம பார்த்துக்குவோம் விளக்கமாக தான் சொல்கிறேன் இது மாறணுங்க அது இந்த துருவ கணிதம் ஜோதிட்டெல்லாம் போய் நீங்கள் நின்றுக்கிட்டு நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவா ஐநூறுரூவா எல்லாமே ஏமாத்துவாங்கங்க கூட்டம் போட்டு உட்கார வச்சு ஏமாற்றுவாங்க ஒரு இடத்துல கூட்டம் இருக்க அங்கே திருடைங்க தான் ஜோசின்னு சொல்கிறேன் அப்படிலாம் முடியாதுங்க ஜோதிடமெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க மக்களை அடைய நாக்குறது பாவம் கிராமத்து மக்கள் எல்லாம் ஜனங்கள்லாம் போய் ஏமாறுறது அவர் கரெக்டாச்சு ஒன்றுமே தெரியாதுங்க ஏமாத்துக்காரே பார்த்துக்கங்க மக்களை என்ன என்ன செய்யறது எங்களுக்கெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்குது இங்கே நாங்கள் பொருத்தம் சொல்கிறோம் அவன் போய் அங்கிட்டு போய் கேட்டுட்டு எங்களுக்கு பொருந்தலை ஏண்டா பொருந்தலை அது என்ன ஆளுக்கு ஒரு கணிதமாக இருக்கிறதே ஒரு கேவலம் பெண்டு ரூபா கேலண்டருக்கு பின்னாடி ஒரு அட்டையில் ரெண்டு ரூபா வா கொடுத்தோம்னா அதை கொடுப்பான் எந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் பொருந்துதுன்னு எழுதி வச்சுருக்கான் அதை சொல்கிறேன் ஒருத்தன் அவன் போய் நம்பி ஏமாறுறீங்களே அது ஒரு கேவலமான விஷயம் அந்த பத்து பொருத்தம் பார்க்குறது யாருமே பார்க்கல பத்து ரூபாய்க்கு நீங்கள் போய் புக் ஸ்டாலில் போய் திருமண பொருத்தம் கேட்டிங்கன்னா எல்லாரும் போட்டு வச்சுருப்பான் கெடுத்து நீங்கள் பார்த்தாலே அதைத்தான் தான் அவன் சொல்கிறான் அப்புறம் ஜவ்வா தோஷம் உங்களுக்கு தெரியாதும்பா அப்புறம் ராகு தோஷம் தோஷம்பா கலத்துற தோஷம் மாங்கல்ய தோஷம் எல்லாம் போய் எல்லாத்தையுமே தோஷம் தோஷம் இருக்கும் அந்ததுக்கு யார் கல்யாணம் பண்ணுவாள் தோஷம்னால் அது நடந்துடும் இவன்ட்ட போய் கேட்டு நீங்கள் ஏமாறுறீங்க பாருங்க தோஷம் இல்லாத ஜாதகத்தை கல்யாணம் பண்ணுவோம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் அதை யார் அதையும் இன்னொருத்த அப்படி தான் நான் சொல்லுவா இது வந்து சரியாக பார்க்கணுங்க எதிர்கால தசாக்கள் நல்லா நாங்கள் நான்லாம் தோசை ஜாதகம் நாங்கள்லாம் வாழலையா அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் கவன எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது இந்த கணிதம் சொல்லிக்கிட்டு அண்ணன் தம்பியை சொல்லி இன்னும் ஏமாற்றிட்டுருக்கவன்ட்ட போய் உங்களுடைய பொருத்தங்கள் பல நல்லா அவனுக்கெல்லாம் பார்க்க தெரியாங்க அவன் எதை எடுத்தாலுமே ஏழு நாட்டு சனி கொஞ்சம் முடியட்டுங்க குறையட்டும் ஜென்மச்சனியில் இருக்குது கொஞ்சம் குறையட்டும் அதுக்கப்புறம் அது முடிஞ்சாச்சுன்னா குரு பேர்ச்சி ஆகட்டும் ராகேது பே இப்படித்தான் சொல்லுவானே தவிர அவனுக்கு பன்னெண்டு பாவம் அதனுடைய விரிவாக்கம் ப்ளானட் ஸ்ட்ரென்த்து அதனுடைய கன்ஜெக்ஷன்ஸ் பலன்கள் அதனுடைய உண்மையிலேயே அது பலன் என்ன செய்யுது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என்ன நடக்க போகுது சொல்ல தெரியாதுங்க படிச்சிருந்தா தானுங்க ஏமாத்துறத சொல்லி கொடுக்குறா ஒருத்தர் ஏமாத்துறதுக்கு வந்து ரேடியாக உட்காந்துடான் பரம்பரை பரம்பரையாக ஏமாத்துறையா அவனை என்ன செய்வீங்க பயமுறுத்திடுறது மக்கள் ஜாதகம் சிக்கனான்னா பயமுறுத்திடுறது ப என்ன செய்ய போகிற ஜாக போகிறவங்களை தாக்கி தூக்கி நிப்பாட்டிட போகிறான்னா அழகான ஜோதிடங்க அற்புதமான எதிர்கால கனவுங்க அழகாக சொல்லிட்டு போகலாம் கண்ட வெண்டை போய் சிக்கிக்கிட்டு ஏமாந்து நீங்களும் பயந்து இன்னமும் இந்த பரிகார ஸ்தலங்களில் உட்காந்துக்கிட்டு பரிகாரம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களே மக்களே புரிஞ்சுக்கங்க நல்லா இருங்க நன்றிங்க தேங்க்யூங்க